வெல்கம் டு மெக்ரிஷன் வீடியோஸ். ஸ்டாக் அதிகமாக இருக்குது, முன்னாடி பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள். ட்ரெயின் போகிறது சுத்தமாக தெரியவே இல்லை, திங்ஸ் எல்லாம் வந்து எரி வைப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெக்ரிஷன் வீடியோஸ். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 நான் வெளியில் வந்தேன். வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தாக்கா ஃபாக் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பொங்கலுக்காக போகிலாம் இருக்கு இல்லையா, அது கொளுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபாகோட கலந்துட்டுருக்கு. இன்றைக்கி மேபி ஒரு 400 மேலேயே இருக்கும் போல் இருக்குது இந்த பொல்யூஷன் எல்லாமே. நியூஸில் அப்புறமா தான் சொல்லுவாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த க்ரௌண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே வீடெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கி சுத்தமாக எதுவுமே தெரியல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி பொல்யூஷனே வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலமையில் தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ பார்த்து பயந்துடாதீங்க. நான் இது வந்து டெரஸில் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்கேன், கீழேருந்தால் நான் பிடிச்சிருக்கேன். அதை வந்து நான் கூட சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ரெயின் போகிறது சத்தம் கேட்குது, பட் வந்து ட்ரெயின் போகிறது சுத்தமாக தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் வண்டிலாம் ஓட்டிகிட்டு போனாக்கா கொஞ்சம் டேஞ்சரான விஷயந்தான், ஏன்னா இந்த ஹெட்லைட்லாம் போட்டுட்டு போவாங்க, அது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை தான் இன்றைக்கி இருக்கு மார்னிங்கில் பாருங்கள். முன்னாடி நான் இன்னும் வந்து டிப்பாக நான் காமிக்கிறேன். இன்னும் ஒன்றுன்னா ஒரு பிளர் ஆகுது, ஏன்னா இந்த ஃபாக் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பிளர் ஆகிட்டே இருக்குது வீடியோவில், அந்த கேமராவில் வந்து சரியாக கேப்சர் ஆக மாட்டேங்குது. இந்த ஃபாக் அதிகமாக இருக்குது, இன்னொன்று வந்து பிளர் ஆகுது, அவ்வளோ கிளியராக தெரியல. என்னோடய ஃபேஸ்னாச்சும் கொஞ்சம் தெரியுது, இந்த ஃபாகில் சுத்தமாக தெரியல பாருங்களேன். எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபாக் மணிமுக சொல்கிறேன் இல்லையா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே வீடியோவில். இந்த க்ரௌண்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே தெரியல, அந்த சைடாக தான் வந்து ட்ரெயின்லாம் வர்றது தெரியும். அந்த ஹெட்லைட்டு கூட தெரியல, இந்த ட்ரெயின் போட்டுட்டு போவாங்க பாருங்கள் ஹெட்லைட்டு, அது கூட சுத்தமாக தெரியல. இப்போது ஒரு எக்ஸ்பிரஸ் போச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த எக்ஸ்பிரஸோட சத்தம் மட்டும்தான் கேட்குது, சுத்தமாக வந்து எதுவும் தெரியல ட்ரெயின் போகிறதே. டைம் எப்படியும் இப்போ மார்னிங் 8:00 இருக்கும், வெளியில் வந்து பார்த்தாக்கா பாருங்க எதுவும் சுத்தமாக தெரியல. நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், எப்படி கிளியராக வந்து இந்த க்ரௌண்டில் இருக்கிற வீடு எல்லாமே தெரியுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாருங்கள் பனி மூட்டமும் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிக்காக இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எரி வைப்பாங்க இல்லையா, அது ஃபுல்லாகவே எரி வச்சு எந்த மாதிரி ஒரு புகை மூட்டமாக இருக்கு பாருங்க. சுத்தமாக எதுவுமே தெரியல, லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த சைடாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர்றதுலாம் நல்லா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் எப்படி போகும்னு தெரியல, சுத்தமாக அந்த சைடு ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு பாருங்க பனி மூட்டமாக. லரு வராது தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கள். நான் வீடியோ வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சரி வாங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்தால் இப்போது மேல் போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே தெரியல, சவுண்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க மாஸ்க் இருக்கு பாருங்க. மாஸ்கோட அந்த இது கூட வந்து சரியா தெரியல, பில்லரு அந்த இது வச்சிருக்காங்க இல்லையா, ஃபுல்லாவே வந்து பாதி அளவு தான் தெரியுது. இந்த சைடை பாருங்க எப்படி இருக்கு, பனிமூட்டம் அதிகமா இருக்கு. இந்த சைட்ல ட்ரெயின் போறது வந்து சத்தம் மட்டும்தான் கேக்குது, சுத்தமாக வந்து ட்ரெயின் போகிறதே தெரியல. எப்படி இருக்குது பாருங்க, இன்னும் இந்த போகிக்காக கொளுத்தி விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஃபாக் கூட சேர்ந்துட்டு இருக்கு. சுத்தமாக வண்டி வர்றது தெரியல, நியர்பை வர்றதும் தெரியல சுத்தமாக. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில், ட்ரெயின் சத்தம்தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க அந்த சைடில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்ட் கேட்குது இல்லையா உங்களுக்கு பேக்ரவுண்டில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கிட்டவே இருக்குது. ஸோ இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே நல்லா கேட்கும். ட்ரெயின் வரதுன்னு தெரியும், இப்போ வந்து ஃபாகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வர மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8:00. ஸோ வாங்க அந்த சைடில் காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது வீடியோவில் கேப்சர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவிலேயே உங்களுக்கே தெரியும் ஃபாக் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த போகிக்காக செலிப்ரேட் பண்ணது. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல, கிளைமேட்டு அண்ட் வெதர் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. பொல்யூஷனு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் போல் இருக்குது. ஸோ கேமராவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளர் ஆகுது, சுத்தமாக எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள் போகும் மோசமாக தான் இருக்குது. அந்த சைடில் அந்த மரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக நல்லா கிளியராக தெரியும். இந்த மாஸ்க் நான் சொன்னேன் இல்லையா பாருங்கள், கிட்டவே போய் காமிக்கிறேன். மாஸ்கோட அந்த இது கூட பில்லர் கூட தெரியல பாருங்க, ஃபுல்லாக ஃபஸ்ட்டுனாச்சும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது, இப்போ இன்னும் கொஞ்சம் பனி மூட்டமாக ஆகிட்டே வருது. இன்றைக்கி இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கும் போதே வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ஏன்னா இந்த கொளுத்தி விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து கலந்து தான் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. பாருங்க ட்ரெயின் இங்கேருந்து நல்லா போகிறது தெரியும், சுத்தமாக எதுவுமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு வாங்குறதுக்கே எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தும்மல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எரிச்சலாக தான் இருக்குது, எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது இன்னைக்கு ஃபுல்லாகவே. நான் இது வந்து எப்படியும் கேப்சர் பண்ணி போடலான்னு தான் நான் மேலே வந்திருக்கேன் டென்ஸில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா இடமும் நல்லா கிளியராக தெரியும், இன்னைக்கு சுத்தமாக எதுவுமே தெரியவே இல்லை. ஏதோ ஒரு ஊட்டியில் வந்து ஒரு மலை மலை ஏறினாக்கா அங்கேருந்து ஃபுல்லாக அந்த பனிமூட்டமாக இருக்குது தெரியும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது, சேம் ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன ஒன்று இங்கே ஊட்டி கிடையாது. ஸோ இப்படி இருப்பாருங்க, சுத்தமாக எதுவுமே அவ்வளோ கேப்சர் ஆகலை. நான் ஆல்ரெடி வீடியோவில் எல்லாமே காமிச்சிருக்கேன், எப்படி இந்த கிரவுண்ட்லலாம் நிறைய தண்ணி நிற்கும் போதும் காமிச்சிருக்கேன், அந்த ரெயின்போ ரூம் போதும் காமிச்சிருக்கேன். இந்த எல்லா வீடியோலேயும் இருக்கும், இது ஃபுல்லாக நல்லா தெரியும். வீடு நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த நிலைமைனா அந்த சைடில் வந்து வீடு இருக்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நான் இங்கே வந்து நியர்பை தான் இருக்கேன், ஸோ அந்த கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து வீடு தெரியாது இல்லைங்களா, கிட்ட போனால் தான் தெரியும், தூரமாக எதுவுமே வந்து தெரியாது, சரியாக ரோடும் தெரியாது. இங்கேயே வந்து தெரியல பாருங்கள், எவ்வளோ பிளேஸ் எல்லாமே தெரியாமல் இருக்கு பாருங்கள், ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை சென்னையும் இருக்கான்னு தெரியல, இனிமேல் தான் வந்து நியூஸில் பார்த்தா தான் தெரிய வரும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பொல்யூஷனு நான் எனக்கு ஆப்போசிட்லேயும் நான் காமித்தேன் மாஸ்க்கு, இன்னொன்று வந்து இந்த ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி நான் காமித்தேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கிளியராகவே தெரியல சுத்தமாக. இன்றைக்கி டே ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. நம் கீழே வந்து நான் கேப்சர் பண்ணான்னு பார்த்தேன், சரியாக தெரியல, அதனால் சரி மேலே டெரஸில் வந்துட்டு இந்த வீடியோ கேப்சர் பண்ணாக்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதுக்காக நான் டெரஸில் வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது, ஏன்னா அதிகமாக டெரஸ்லலாம் ஏற மாட்டேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வந்து எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் இங்கே அதிகமாக போகும். லோக்கல் ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ரேர்,
ட்ரெயின் போகணுனாலும் இன்றைக்கி சண்டே. ஆமாம், சண்டேக்கு போகும்போது பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வரும் இந்த சைட்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக தான் வரும் ட்ரெயின்னு, ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, லேட்டாக தான் வரும், டிலே ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி போகணுனாலும் வெளியில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா பாகம் அதிகமாக இருக்குது இந்த சைட்டில். இன்னொன்று வந்து ட்ரெயின் லேட்டாக தான் போகும், சண்டேஸ் எப்போவும் மோஸ்ட்லி லேட்டாக தான் போகும், இன்றைக்கி சொல்லவே தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஏரியா தான். இங்கே வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் அதிகமாக கிடையாது, ரொம்ப ரேர்லி தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரெயின்லாம் வரும், அதிகமாக ட்ரெயினெல்லாம் வராது, எமர்ஜென்சி போக முடியாது இங்கேருந்து. ஸோ இப்போ தான் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதிகமாக பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ கூட பாருங்கள் ட்ரெயின் சத்தம் கேட்குது, சுத்தமாக தெரியல பாருங்கள், அந்த சைடாக தான் ட்ரெயின் வரும். ஸோ ட்ரெயின் தெரியவே இல்லை பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு பொல்யூஷன் வந்து இன்றைக்கி எவ்வளோ அதிகமாக வந்து பரவியிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ இதை பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.